யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கா அங்கே பாருங்கள், கண்டிப்பாக யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்சு. ஸோ வந்து தீவிரமாக நாங்கள் இறங்கியிருக்கோம், நாங்கள் எல்லா பசங்களும் இங்கே நிறைய பேர் வந்துருக்கிறாங்க சிஎஸ்கி சப்போர்ட் பண்ண. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. ஸோ வந்து ஆனால் வந்து ஆர்சிபி ஒரு வாட்டி கூட கப் அடிச்சதில்லை, இந்த வாட்டி ஜெயிக்கணும் விரும்புகிறோம். ஏன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம்ல, யார் திறமையாக இருக்கோ அவங்க ஜெயிக்கலாம். ஸோ யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து யாரும் சொல்லவே முடியாது, ஃபுல்லாக சிஎஸ்கி டீமாக இருக்கு. ஆர்சிபி தோர்கர் பாருங்க, ஒரே ஒருத்தர் ஃபுல்லாக சிஎஸ்கே தான் சொல்லி ஏதாச்சும் பேசுவியாப்பா பேசு. அவ்வளோ சிஎஸ்கே தான் கண்டென்ட்டுக்காக போட்டுக்கிறான். ஸோ வந்து இங்கே ஒரு கண்டென்ட் வந்திருக்கோம். ஸோ மக்களே நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாகுது. நன்றி, வணக்கம். ஸோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கோ சிஎஸ்கேக்கோ மேட்ச் இருக்குது. வேற மாதிரி நம்ம என்ன பண்ணுகிற அப்பா, நாங்கள் ஜெயிக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ப்பா. மக்களே கேமரா ஆஃப் பண்ணுறீங்க, ஜெயிக்க மாட்டீங்க எப்பா. உமன்ஸ் டீம்ல நாங்கள் தான் ஜெயிச்சோம், உங்களுக்கு ஒரு டீமே ஒன்றும் இல்லை. மக்களே உமன்ஸ் டீம்ல ஜெயிச்சு ரொம்ப பேசுறாங்க, என்னையாச்சும் நீங்க ஜெயிச்சுக்கிறீங்களா எப்பா? ஜெயிப்போம் இந்த வாட்டி பாரு, உங்களை அடி அச்சு ஓட வரும்னு பாரு. டேய் அச்சு ஓட வரலாம் வார்த்தை விடாதுரா. டேய் லரியா வாட்டி மொக்க வாங்கிருக்க, ஸோ வானா எங்க தலை தோனி இருக்காரு தெரியும்ல எப்பா. இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சிட போறோம் தான், தோனி உங்க தலை இருக்காரு, அவங்க கேப்டன்ஷிப்பே வேற மாதிரி மாத்தி குடுத்துட்டு போயிட்டாரு. மக்களே பாரு மக்களே, தோனி வந்து கேப்டன்ஷிப் மாத்தினது வந்து இவங்க ஜெயிச்சிட போறாங்க அந்த மேட்ச், அதெல்லாம் மாத்தி கொடுத்தோமா. டேய் உங்களுக்கு புரியுமா புரியாதுங்க, வாங்க கேப்டன்ஷிப் லாஸ்ட் மேட்ச் எங்க தலைக்கு நல்லா நம்பிச்சுக்கோ. லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச்லயும் நீங்க தோத்துட்டா, அவர் இருந்துதான் தோத்துட்டீங்கன்னு சொல்லி கஷ்டமா ஆயிடும், விட்டு கொடுத்து போயிட்டாப்புல. ஐயோப்பா இது நம்பவ முடியுது, நீ வேணா பாரு இந்த வாட்டி நாங்க தான் ஜெயிக்க போறோம். எப்படி அடிக்கிறோம் மட்டும் எப்படி ஜெயிப்பீங்க சொல்றேன் சொல்லுடா. ஜெயிப்பு பேசாத, ஒரு வாட்டி கூட நீ கப்ப அச்சதே இல்லை ஓகேவா. பேச்சுதான் வாய்க்கிலேயே பேச்சுதான், இவ்வளவு பேர் அசிங்க போத்துறான், ஒரு வாய்ப்புல கூட ஒரு கப் அடிக்கடா. மக்களே நம்ம பாவம் பார்த்து விடுறாது உங்களுக்கு தெரியல. நாங்க சத்தியமா நினைச்சா இப்ப கூட சொல்றோம் வேற மாதிரி பேட்டிங் பண்ணுவோம், ஜெயிச்சிருவோம். உங்களை பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கா பொழைச்சு போவோம். டேய் பாவம் பார்த்து இவங்க வந்து விட்டு தராங்களா, நான் எங்களுக்கு ஆட தெரியல, யாருக்கு ஆட தெரியல. எங்க கோலி இறங்கினாரு நினைச்சுக்கோ, எல்லாருமே காலி தான். ஓ கோலி காலி. டேய் தோனி எடுத்துக்க, ஸ்டேடியம்ல கால் வச்சா ஸ்டேடியமே டரடர அதிர்ந்து அந்த மாதிரி தோனி 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 கத்துறாங்க. வேற வைப்பு பாத்தல சேப்பாவதானே போன இப்போ அந்த வைப்பு பாத்தல அப்பா. சென்னைப்பா, சென்னையில இருந்தா அப்படிதான் இருக்கும் வைப்பு. சென்னையில இருந்தாப்பா கோலி என்னப்பா, கோலி கெத்துதான் சொல்றப்பா. அப்பா கோலிக்குப்பா, விராட் கோலிக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்க, ஏகப்பட்ட பேரு புரியுதுங்களா. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே வாய மூடிட்டு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா தோனிக்கு ஆல் கேட்டகரியிலே ஃபேன் இருக்கிறாங்க, தான் பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கு, பெரியவங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் தோனி கிட்ட வரவே முடியல. என்ன வேணா பேசுங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்கள் தான் ஜெயிக்க போறோம். இந்த ஐபிஎல் இந்த ஐபிஎல் ஓகேப்பா சத்தியம் முடியும்பா. இந்த ஐபிஎல்ல நீங்க அடிக்கலனா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லு. இந்த வாட்டி நீங்க அடிக்கலனா அதோட இந்த ஜெர்சியை நான் போட மாட்டேன். அவ்வளோ கான்ஃபிடன்ட் இருக்கியா? நாங்கள் ஜெயிச்சிருவோம்ப்பா. மக்களே என்ன மக்களை வார்த்தை விட்டுக்கிறா, நீங்க பாருங்கப்பா. மக்களே சத்தியமா ஜெயிப்போம் சொல்றாங்க, என்ன சொல்றேன்னா இந்த ஐபிஎல் ஜெயிக்கலனா அடுத்த வருஷம் இவன் வந்து ஆர்சிபி ஜெர்சி போட்டு கிரிக்கெட் மேட்சே பார்க்க கூடாது, பேசவே மாட்டாத பத்தி. ஒண்ணுமே இல்லை குழந்தைங்க கூட தெரியுது சிஎஸ்கே தான் கெத்து. சென்னையில பேசுவாங்க ₹1.5 crore இது ஒரு வைப்பாங்க. இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல வந்து
இவங்க தோத்துடா எனக்கு ஐபோன் குத்துறானா, நான் தோத்துடா வந்த வீட்டு தந்துடும். ஆனா தரல வீடியோ போடணும், வீடியோ போன தரும் போது வீடியோ போடணும். வண்டி வாங்கினாரு ஆசியா, அந்த வண்டியை நீ அழக்க போறனா அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐபோன் நீ வெளியே போறதுக்கு வண்டி இருக்காதுப்பா அவங்கிட்ட. இவனா மக்களே உமன்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிச்சுன்னு இவன் ரொம்ப நக்கலா பண்ணுகிறான். தம்பி ஓரமா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க தோக்கதான் போறீங்க சரிங்களா, நாங்க ஜெயிக்கதான் போறோம். இந்த பேச்செல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல இவர் வண்டி தருவாரு, அப்போ மூஞ்ச சேடா வச்சுட்டு இத சென்னை 26 28 அந்த பேட் கொடுப்பாங்க பாருங்க, சைக்கிள் கொடுப்பாங்கப்பா அந்த மாதிரி அது கொடுக்கும் போது அவன் மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி உனக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு போன் எடுக்க வீடியோ எடுக்க ஐபோன் உனே வந்தாரு இது. ஓகே தாவலாம என்கிட்ட குத்திட்டு அண்ணா குண்ணா 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 கெஞ்சாத, நம்ம கெஞ்சிருமா, நம்மளா கெஞ்சுற சீனே இல்ல, நாளா கெஞ்ச மாட்டேன். மக்களே எனக்கு நம்பிக்கை இருக்கு. மக்களே ஆனா எல்லா டீம் சமாளிக்கிறாரு, எங்க டீம் அப்பா டீம் பையன் பொண்ணு வேற, சரி புதுவா பேச பிளேஸ் புதுவா டீம் உங்களுக்கு டீம் எங்கன்னு கேக்குறேன். டீம் இல்லப்பா நாங்க வேஸ்ட்ப்பா, ஆனா போன நோட் ஐபிஎல் கப் நாங்க தான் வச்சோம். இந்த ஆட்டி நீங்க அடிக்க மாட்டீங்க, சரி இந்த ஆட்டி அடிக்க மாட்டீங்க, நாம போறோம் சரி போட்டி. ஓகேவா ஓகே, ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே ஓகேவா, யாரு ஜெயிக்கிறாங்களோ எதுக்குலயோ அதுல தவறாது. யாரும் வந்து இதுக்காக வந்து அடிச்சுக்கிறதோ இதுக்காக வந்து டீம் அவங்க டீமுக்குள்ளேயே முடிச்சுக்கிறதோ சண்டை போடுறதுக்காக இல்ல, இது ஒரு ஒத்துமையா தான் இருக்கும். எனக்கு வந்து விராட் கோலி அவரை ரொம்ப பிடிக்கும், தோனியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு சிஎஸ்கேவும் ரொம்ப பிடிக்கும், டீமும் பிடிக்கும். பட் ஆனா எனக்கு இந்த டீம் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. ஆமா, ஏன்னா ரொம்ப நாள் ஜெயிக்காம இருக்காங்க, அவங்களோட திறமையான எதுக்காக ஜெயிக்க மாட்டாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அவங்க ரொம்ப திறமையான ஆள் தான், எதுக்கு ஜெயிக்க மாட்டாங்க எனக்கு இது வரைக்கும் தெரியல, அது எனக்கும் தெரியல. சோ வந்து ஜெயிப்பாங்க எனக்கும். உண்மையா சொல்ல போனா வந்து இது ஒரு கேம், கேம் கேமா பாருங்க. சோ வந்து ஒரு டிக்கெட் வெளியே எவ்வளோடா 14,000 கிரிக்கெட் பத்தி பேர் தெரிஞ்சுக்கிறோம்னா நாங்க வந்து கண்டென்ட்லாம் பண்றோம். சோ கண்டென்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறோம் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கேம், உலகத்துக்கே தெரியுற கேம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். ஸோ அதை கொண்டாடுறோம் நம்ம. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை ஆக்டர்ஸ்க்கு கூட அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களா தெரியல. ஆமா, இந்த சிஎஸ்கேக்கும் வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகரை பார்க்க தான் போவாங்க, நடிகர் இவங்கள பார்க்க போறாங்க. அதுதான் மாற்று, தனுஷ்ல இருந்து தளபதியில இருந்து எல்லாரும் போறாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் யார் வாங்கிருக்காரு அப்படின்னா அம்பானி தான் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் காசு சேர்த்து நேர்ப்பாரு இருக்கும்னு பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் அவங்க சேப்பாங்க போயிட்டு வந்தோம். அவங்க ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.
முடியுது.